இந்தியால தேசிய விலங்கா இருக்க புலிகளை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 ஒரு முக்கியமான ஒரு சட்டப்பூர்வ ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நேஷனல் டைகர் கன்சர்வேட்டரி அத்தாரிட்டி, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தோட முக்கியமான பணி என்னன்னா, தேசிய அளவில் புலிகள் சரணாலயங்கள் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புலிகளுக்கான கணக்கெடுப்பை நடத்துறது. ரெண்டு முக்கியமான வேலைகளை புலிகள் பாதுகாப்பு ஆணையம் பண்ணும். அதை தாண்டி அதுக்கு அடுத்த கொண்டுவரப்பட்ட புலிகள் பாதுகாப்பு சட்டம், புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 மூலமா இந்தியால புலிகளோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறது, அந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறது யாரோட வேலை பார்த்தோம்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தோட வேலை. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புலிகளுக்கான கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. இப்போ கடந்த ஆண்டு 2022 புலிகளுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கடந்த ஆண்டு 2023 நம்மளுக்கான அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி 2023 ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் எத்தனை புலிகள் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க.